விஜயா கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாசி பருப்பு நாட்டு சர்க்கரை வச்சு பாயசம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னால், 1/2 கிலோ பாசி பருப்பு, 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை, ஒரு 15 முந்திரி பருப்பு, ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு 20 கிறிஸ்மிஸ் பழம், ஒரு 3 ஸ்பூனு நெய், 1 கிளாஸ் தேங்காய் பால், 1/4 கிளாஸு சவ்வரிசி. இது தேவையான பொருட்கள். நம்ம இனி எப்படி செய்யலான்னு இனி பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாசி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து சிம்மில் வச்சு வருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நமக்கு கொஞ்சம் கலர் இப்போ மாறி வருது. ஆனால் இதை நம்ம கிண்டாமல் விட்டோன்னா அங்கங்கே ஒன்று கருப்பாயிரும். நல்லா அப்படி கிண்டிகிட்டே தான் இருக்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்படி வறுத்தது போதும். இந்த மாதிரி இப்படி வறுத்தது போதும். நம்ம இனி இதை ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். குக்கரில் தட்டிக்கலாம். குக்கரில் பாசி பருப்பு இந்த செவ்வரிசி ரெண்டையும் நல்லா நம்ம ஃபஸ்ட்டு கழுவணும். ஒரு 2 நேரம் அந்த மாதிரி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் நம்ம வச்சு விட்டுடலாம். செவ்வரிசையும் பாசி பருப்பையும் 2 வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு 4 கிளாஸ் தண்ணியை விட்டு நம்ம அதை ஆவியை விட்டுக்கலாம். 4 விசில் அடித்து ஆவியும் போயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அவிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த அளவு பாத்திரம் எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இதை நம்ம எடுத்து வச்சுருந்தா 1/4 கிலோ சர்க்கரையும் போட்டுடலாம். இந்த கிளாஸ் நிறைய நம்ம தண்ணி ஊற்றிடலாம். சரி, இது லைட்டாக கொதி வரணும். ஏன்னா பாகு காய்க்க வேண்டாம். இதை நல்ல சர்க்கரை, அதனால் நான் வடித்து எடுக்கலை. நீங்கள் வந்து அதில் வேஸ்ட் இருக்கும்னாக்கி நீங்கள் அதை கொதிக்க விட்டு லைட்டாக வடித்து எடுத்துருங்க. நாட்டு சர்க்கரை நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ பாசி பருப்பும் சவ்வரிசியும் அவிச்சு வச்சது நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு உடனே கிண்டிடணும். பாசி பருப்பும் சவ்வரிசியும் அவிக்க விடச்சில வந்து தண்ணியை கொஞ்சம் நிறையா விட்டுடணும். கம்மி பண்ணிட விடாது, இல்லைன்னா அடியில் பிடிச்சிடும். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே தான் இருக்கணும். இல்லைன்னா பாசி பருப்பு அதனால் அதை அடி பிடிக்க தான் செய்யணும். நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம அந்த நேரம் தேங்காய் பாலை ஊற்றிடலாம். இதை முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றினோம்னாக்கி திரண்டுறோம். நல்லா இறக்க போச்சில் ஊற்றிக்கிடுங்க. தேங்காய் பால் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், இல்லைன்னா கட்டி கொஞ்ச நேரத்தில் இது கட்டி ஆயிரும். இது ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், லைட்டாக சூடானதை இறக்கிடலாம். இது ஒரு கடாய் வச்சுடுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க நெய், இதில் நெய் கொஞ்சம் நிறைய போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நெய் உருகிடுச்சு. முதல்ல அண்டி பருப்பு போட்டுக்கலாம். அது லைட்டாக கலர் மாறினதும் கிறிஸ்மஸ் பழத்தை போட்டுக்கலாம். இன்னும் கிறிஸ்மஸ் பழத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சு, பலூன் மாதிரி ஆகிடுச்சு கிறிஸ்மஸ் பழம். நம்ம இதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் நம்ம இந்த ஏலக்காயை போட்டுக்கலாம். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இப்போ அந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். சுவையான நாட்டு சர்க்கரை பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். வணக்கம்.